فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا مريم اقنتي لربك واسجدي واركعي مع الراكعين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا خير في دين ليس فيه ركوع ولا سجود. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன். அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஃஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை மூலமாக அனைத்தையும் அடையக்கூடிய ஒரு சாதனமாக அல்லாஹ் தொழுகையை நமக்கு தந்திருக்கின்றான். எங்களுடைய தொடர்பை அல்லாஹோடு சரி செய்வதற்கு ஒரே ஒரு வழி தொழுகை மாத்திரம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே இரண்டு ரக்காத் தொழுவார்கள், துவா செய்வார்கள், மழை பெய்ய ஆரம்பிக்கும். இரண்டு ரக்காத்தின் மூலமாக வானத்துடைய ஆட்சியை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி காட்டினார்கள். அப்படியான ஒரு விடயத்தை தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆனால் சகோதரர்களே, கால ஓட்டத்திலே தொழுகையுடைய உயிரோட்டம் எடுபட்டது. தொழுகையுடைய உயிரோட்டம் எடுபட்டதால் எவ்வாறு தொழ வேண்டும் என்று மக்களுக்கு தெரியாமல் போனது. இந்த தொழுகையை சரிவர ஒரு மனிதன் தொழுவானாக இருந்தால் அந்த தொழுகை அந்த மனிதனை எல்லா நேரங்களிலும் அவனை பாதுகாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் விரும்பிய மாதிரி தொழுங்கள் என்று சொல்லவில்லை. சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகையை பார்த்தது யார்? சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய தொழுகையை பார்த்தது யார்? தாபிஈன்கள். தாபிஈன்களுடைய தொழுகையை பார்த்தது யார்? தபஉ தாபிஈன்கள். எவ்வாறு ஹதீதுக்கு சனதுகள் இருக்கிறதோ இதே போன்று தொழுகைக்கும் சனது இருக்கின்றது. எவ்வாறு தொழ வேண்டும் சகோதரர்களே? இந்த தொழுகையில் நாம் சென்ற வாரங்களில் கியாம் எவ்வாறு நிற்க வேண்டும் என்ற விடயத்தை பார்த்தோம். இன்று நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் ருகூ. தொழுகையில் ருகூ என்பது மிக முக்கியமானது. சகோதரர்களே, இந்த ருகூவில் இருக்கும் பொழுது உள்ளச்சம் கூடுகின்றது. ஏனென்றால் ருக்குவிலே நீங்கள் தலையை பணித்து முதுகை பணிக்கிறீர்கள் அல்லாஹ்வுக்காக. உங்களுடைய பார்வை கீழ் நோக்கி இருக்கிறது.
உங்களுடைய தலை பணிந்திருக்கின்ற இந்த நேரம் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளச்சம் அதிகரிக்கின்ற. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 13 ஆயத்துகளில் ருக்குவை பத்தி மாத்திரம் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றார். ருக்கு என்பது 2 செகண்ட்ல முடிக்கக்கூடிய இபாதத்தொண்டு அல்ல ருக்கு. சென்ற வாரம் ஃபிக்ஹுடைய வகுப்பில் கூட நாம் படித்து கொடுத்தோம், ஒவ்வொரு திங்கக்கலையும் நடக்கக்கூடிய ஃபிக்ஹுடைய வகுப்புக்கு வந்து முறைகளை படியுங்கள். ருக்கு எவ்வாறு செய்ய வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 13 இடங்களில் குர்ஆனில் ருக்குவை பற்றி பேசுகிறான் என்றால், முதலாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சூரா ஆல இம்ரான் 43 வசனத்திலே, யா மரியமு குனுதி லி ரப்பிகி வஸ்ஜுதி வர்கஈ மஅ ராகிஈன். அல்லாஹ் சொல்றான், மரியமே, அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத் அழைக்கிறான், மரியமே உக்னுதி லி ரப்பிகி, ரப்புக்காக அல்லாஹ்வுக்காக வணங்குங்கள். வஸ்ஜுதி, சஜிதா செய்யுங்கள். ருக்கு செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்விட்ட கட்டளை. ருக்கு செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து மரியமே நீங்களும் ருக்கு செய்யுங்கள். இது மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஹஸ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்தும் பொழுது, وَظَنَّ دَاوُدُ أَنَّمَا فَتَنَّاهُ فَاسْتَغْفَرَ رَبَّهُ وَخَرَّ رَاكِعًا وَأَنَابَ. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ருக்குவிலே விழுந்தார். சில உலமாக்கள் இந்த ருக்குவுக்கு சுஜூத் என்ற கருத்தை சொல்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உடனே ருக்கு செய்தார். மூன்றாவது, ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த 2 பேரையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த 2 பேருக்கும் கட்டளை, நபிமார்களே, காபத்துல்லாவுக்கு மக்கள் வருவார்கள் ருக்கு செய்வதற்காக, அவர்களுக்காக இந்த காபாவை சுத்தம் செய்யுங்கள். وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهرا بيتي للطائفين والعاكفين والركع السجود. இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே காபாக்கு வருவாங்க, தவாஃப் செய்ய, நின்று வணங்க, ருக்கு செய்ய, இவங்களுக்காக காபாவை கிளீன் பண்ணுங்க. சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் 8 இடங்களில் ருக்கு செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் புகழ்கிறார். நீங்க தொழுத தொழுகைகள் சுபகு தொழுதோம் என்று சுபகுடைய ருக்குவை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சுபகில் செய்த ருக்குவை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை செகண்ட் ருக்கு நடந்ததோ அறியாது. எத்தனை செகண்ட்ல ருக்கு முடியுது? சகோதரர்களே, 8 இடங்களில் அல்லாஹ் புகழ்ந்திருக்கின்றார். 8 இடங்களில் ஃபஸ்தஃபர ரப்பஹு வ கர்ர ராகிஅன் வ அனாப் முதலாவது, 2வது அர் ராகிஊன ஸாஜிதூன், 3வது வ ஹும் ராகிஊன், 4வது வ ர்கஊ மஅ ராகிஈன், 5வது
وَارْقَعِي مَعَ الرَّاكِعِينَ ஆறாவது وَارْقَعِ السُّجُودِ ஏழாவது وَارْقَعِ السُّجُودِ ஒன்பதாவது وَهُمْ رُتَّرَاهُمْ رُكَّعًا سُجَّدًا எட்டு இடங்களிலும் அல்லாஹ் ருக்கு செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் புகழ்கிறான். ருக்கு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்? புகழ்றான். அப்ப ருக்கு என்பது விளையாட்டல்ல, ருக்கு என்பது மறந்து செய்யக்கூடிய ஒன்றல்ல, ருக்கு என்பது கணக்கெடுக்காமல் செய்யப்படக்கூடிய ஒன்றல்ல. சஹாபாக்கள் அல்லாஹ் புகழும் பொழுது சஹாபாக்களை நீ எவ்வாறு பார்ப்பீர்கள்? எங்களை ஒவ்வொரு தோற்றத்தில் பார்க்கலாம், ஆனா சஹாபாக்கள் எப்படி பார்ப்பீர்கள்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிதாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும் تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود. الله சொல்றான், சஹாபாக்களை ஒன்று ருக்குல பாப்பீங்க, இல்லாட்டி சுஜூதுல பாப்பீங்க. சஹாபாக்க எதுல பாப்பீங்க? ஒன்று ருக்குல பாப்பீங்க, இல்லாட்டி சுஜூதுலன்னு பாப்பீங்க. சகோதரர்களே, சூரா தௌபாவில் அல்லாஹ் மூமீன்களுடைய ஒன்பது தன்மைகளை சொல்ற. சூரா தௌபாவில் அல்லாஹ் மூமீன்களுடைய ஒன்பது தன்மைகளை சொல்ற. அந்த ஒன்பது தன்மையில ஒரு தன்மை என்ன தெரியுமா? மூமீன்கள் சரியாக ருக்கு செய்வார்கள். அத்தாஇபூனல் ஆபிதூனல் ஹாமிதூன ஸாயிஹூன راکعون الساجدون الآمرون بالمعروف والناهون عن المنكر والحافظون لحدود الله وبشر المؤمنين. توبة செய்வாங்க மூமின்கள், அல்லாஹ்வை இபாதத் செய்வாங்க, அல்லாஹ்வை புகழுவாங்க, நோன்பு பிடிப்பாங்க, ஐந்தாவது ருக்கு செய்வாங்க. ருக்கு செய்யறது மூமீன்களுடைய உயர்ந்த சிபத். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 13 வசனங்கள்ல அல்லாஹ் ருக்குவை பத்தி சொன்னதால எங்கட ருக்குவை நாங்க சுருக்கிட கூடாது. சூரத்துல் ஹஜ்ஜில் 77வது வசனத்துல அல்லாஹ் யா ஐயுஹல்லதீன ஆமனு ருக்கூ واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. ஈமான் கொண்டவர்களே, ருக்கு செய். முதல் கட்டளை ருக்கு செய். அந்த காலத்தில் சகீஃப் கோத்திரம் இருந்தாங்க தாயிஃப்ல. இவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பத்தி சொன்ன பொழுது நாங்க தொழுகிறோம், ஆனா ருக்கு சுஜூத் செய்ய மாட்டோம், இந்த தலையை கொண்டு போய் பணிக்க இயலாது என்றாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஹைர ஃபி தீனின் லைஸ ஃபீஹி ருகூஉன் வலா சுஜூத். ருக்கு சுஜூத் இல்லாத மார்க்கத்தில் எந்த நலவும் கிடையாது என்றாங்க. ருக்கு சுஜூத் இல்லாத மார்க்கத்தில் எந்த நலவும் கிடையாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 13 ஆயத்தையும் ஹயாத்தாக்கணுமாக இருந்தா ருக்கு எப்படி செய்யும்? எங்கட ருக்குவில திருத்திக் கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல தொழக்கூடிய ஒரு மன்னர் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா நபி அவர்களை போலே தொழக்கூடியவர். இது மிக பிரபலியமான சம்பவம். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாவுக்கு பின்னால நாங்கள் தொழுதோம் சொல்லுவாங்க. நாங்கள் எண்ணிக்கொண்டிருப்போம், ருக்குவிலும் சுஜூதிலும் 10 தடவை தஸ்பீஹ் ஓதுவார்கள்.
எத்தனை தடவை? பத்து தடவை. சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம். பத்து தடவை ஓதினா எவ்வளவு உள்ளச்சம் வரும்? கணக்கெடுக்காத தொழுகையாக எங்களோட தொழுகை ஆகிவிடக்கூடாது சகோதரர்களே. பத்து தடவை ருக்குவிலே சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுஜூதிலே பத்து தடவை. ஏன்? ருக்குல போய் குர்ஆன் ஓதுறது இல்லை யாரும். சூரா ஃபாத்தியா ஓதுறதா ருக்குல போய்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மர் ருக்கு ஃஅஸிமு ஃபீஹி ரப். ருக்குல அல்லாஹ்வை சங்கப்படுத்து. ருக்குல என்ன செய்யணும்? தலையை பணித்து, முதுக வளைத்து, அல்லாஹ்வுக்கு முன்னால பணிந்து யாரை சங்கப்படுத்தும்? அல்லாஹ்வை சங்கப்படுத்தும். இந்த ருக்குல ஓதக்கூடிய துவா இருக்குது, இது ஒரு குர்ஆனுடைய ஆயத்தோடு சம்பந்தம். நம்ம எல்லோருக்கும் சூரத்துல் வாக்கியா தெரியும். சூரத்துல் வாக்கியாவிலே கடைசி ஆயத் என்ன? சூரா வாக்கியாவுடைய கடைசி ஆயத் என்ன? فَصَبِّحْ بِاسْمِ رَبِّكَ الْعَظِيمِ என்ற ஆயத் இறங்கியதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்அலூஹா ஃபீ ருகூஇக்கும், இத ருகூல ஓதுங்கண்டாங்க. அந்த ஆயத்தால தான் நாங்க ருகூல என்ன துஆ ஓதுறோம்? சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான் யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். சுப்ஹான் குர்ஆன்ல சுப்ஹானக் என்ற சொல் ஒன்பது தடவை வந்திருக்கு. இந்த ஒன்பது தடவை ஹயாத்தாக்குற ருக்குல போய். ரெண்டாவது என்ன சொல்? சுப்ஹான ரப்பி. ரப் என்ற வசனம் குர்ஆன்ல 978 தடவை வந்திருக்கு. நல்ல கவனம் எடுக்கணும். இது ரப் என்ற வசனம் குர்ஆன்ல 978 தடவை வந்திருக்குது. 978 தடவை ரப் யார் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். நாங்க ருக்குக்கு போய் நிரூபிக்கிறோம் ரப் என்பவன் யார். மூன்றாவது அஸீம், சுப்ஹான ரப்பியல், பிரம்மாண்டமான என்னுடைய ரப் தூய்மையானவன். அதீம் என்ற சொல் குர்ஆன்ல ஒன்பது தடவை வந்திருக்கு. ஆயத்துல் குர்சியுடைய கடைசி சொல் என்ன? பிரம்மாண்டமான என்னுடைய ரப் தூய்மையானவன், பிரம்மாண்டமான என்னுடைய ரப் தூய்மையானவன், பிரம்மாண்டமான என்னுடைய ரப் தூய்மையானவன். சுப்ஹான ரப்பியல் அஸீம். சகோதரர்களே, பத்து தடவை ஓத முயற்சி பண்ணும். கருத்தை விளங்கி ஓதுங்க ருக்குல போய். சுப்ஹான் தூய்மையானவன், ரப்பி என்னுடைய ரப், அல் அஸீம் பிரம்மாண்டமான. சாதாரண ரப் அல்ல என்ற ரப். அதை பத்து தடவை ஓதுறதால் ஒன்றுமே குறையாது. அநியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நபி அவர்கள் ருக்குல இருந்து நபியுடைய முதுகுக்கு மேல் தண்ணி கிளாஸ் வைத்தால் ஆடாது அசையாது. முதுகுக்கு மேல் தண்ணி கிளாஸ் வச்சா என்ன செய்யாது? லம் யுஹ்ரக், அந்த தண்ணி கொட்டாது. அந்தளவு நேராக ருக்குல இருக்கும். சகோதரர்களே, கைகளால் முழம் கையை பொத்தி பிடிக்க வேண்டும். இரண்டு கைகளாலும் முழம் கைகளை பொத்தி பிடிக்க வேண்டும். முதுகு நேராக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய இன்னொரு துஆ தான் சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ்.
سبوح قدوس رب الملائكة والروح يا الله ني تويمي آنوان ني سنگي آنوان ملك مارغلوڑي جبريل علی صلاة توڑي رب ني يا الله ركول ودكوڑي رنداو دعا ركول ودكوڑي مونراو دعا سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي يا الله நீ தூய்மையானவன் உடைய புகழோடு நீ தூய்மையானவன் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிர يا الله கண்ணியமிக்க சகோதரர்களே இவ்வாறு ருக்கு செய்து பாருங்க எவ்வளவு உள்ளத்தில் உயிரோட்டம் வரும் தொழுகையில உங்களுக்கு தெரியும் நாலு இடங்கள்ல கை தூக்குற இடம் இருக்கு கைய தூக்கி தக்பீர் கட்டற இடம் தொழுகையில நான்கு இடங்கள் இருக்கு முதலாவது தக்பீர் தஹ்ரீமா அல்லாஹு அக்பர் கைய தூக்குவோம் முதலாவது தக்பீர் இரண்டாவது ருக்குக்கு போகும் பொழுது அல்லாஹு அக்பர் கைய தூக்குவோம் மூன்றாவது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா கையை தூக்குவோம் நான்காவது இரண்டாவது ரக்காத்திலிருந்து எழும்புவோமே அத்தஹியாத்த முடிச்சிட்டு நடு அத்தஹியாத்த முடிச்சிட்டு அப்பொழுதும் அல்லாஹு அக்பர் இந்த நாலு இடங்கள்லையும் சகோதரர்களே கையை தூக்கி கட்டும் கையை தூக்கி கட்டணும் அந்தளவு முக்கியமானதான் இந்த ருக்குடைய இபாதத் இன்று கணக்கெடுக்காததால சில வினாடிகள் சில நிமிடங்கள் கூட என்ன ருக்குல ஓதுறீங்க என்ன இருந்தீங்க ருக்குல போறது வாரது போர் இவ்வாறல்ல அதனால தான் சகோதரர்களே தொழுகையுடைய உயிரோட்ட விடுபட்டு விட்டது மாலிக் பின் தீனார் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள் பஸ்ராவுக்கு நான் போயிருந்தேன் பஸ்ராவிலே மழை தேவைப்பட்டது லொஹர்லிருந்து இஷா வரைக்கும் மக்கள் எல்லாம் தொழுது 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 துவா கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் மழை பெய்யவில்லை நான் பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன் பள்ளியிலே ஒரு மூலையிலே தங்கியிருந்தேன் இஷாவுக்கு பிறகு ஒரு மனிதர் வந்தார் ஒரு கருத்த மனிதர் முன்னால் பின்னால் பார்த்தார் என்னை அவர் காணவில்லை இரண்டு ரக்கா தொழுதார் கையை தூக்கினார் யா அல்லாஹ் உனது அடியார்களுக்கு மழை தேவை யா அல்லாஹ் மழையை பொழியவை கையை கீழே விடவில்லை மழை பெய்து விட்டு மாலிக் பின் தீனார் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள் நான் இவரை பார்த்து கொண்டே இருந்தேன் கருத்தவர் மெலிந்தவர் இவர் தொழுது முடிந்து அப்படியே போறார் இவருக்கு பின்னால் நான் போனேன் இவருடைய வீட்டிலே அடையாளத்தை வைத்து விட்டு வந்து விட்டேன் இவர் என்னை காணவில்லை அடுத்த நாள் காலை மாலிக் பின் தீனார் ரஹிமஹுல்லா இமாம் அபு நுஐம் ரஹிமஹுல்லா ஹிலியத்துல் அவுலியா என்ற கிதாபிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அடுத்த நாள் நான் அந்த வீடு தேடி போனேன் அந்த வீடு தேடி போனால் அந்த வீட்டிலே அடிமைகள் எல்லாம் இருந்தார்கள் வியாபாரம் நடக்கிறது வீட்டுடைய எஜமானை கண்டே நான் சொன்னேன் நானும் ஒரு அடிமை வாங்க வேண்டும் எஜமான் சில அடிமைகளை காட்டினார் ஆனால் நான் இரவு கண்ட அந்த மனிதரை காணவில்லை நான் கேட்டேன் இன்னும் யாராவது இருக்கிறார்களா எஜமான் சொன்னான் உள்ளே ஒரு ஆள் இருக்கிறார் ஆனால் எந்த வேலைக்கும் லாயக்கற்றவர் எந்த வேலைக்கும் அவர் வேலை செய்ய மாட்டார் மாலிக் பின் தீனார் ரஹிமஹுல்லா சொன்னார்கள் அவரை காட்டுங்கள் பார்ப்போம் அவரை கண்டதோடு அடையாளம் கண்டேன் அவர்தான் அந்த மனிதர் நான் கேட்டேன் இவர் எனக்கு தேவை அவர் சொன்னார் பரவாயில்லை குறைந்த விலையில் எடுத்து செல்லுவரே மாலிக் பின் தீனார் ரஹிமஹுல்லா அவரை வாங்கி எடுத்து இவரோடு பேசுகிறார்கள் அந்த அடிமை கேட்டார் என்ன ஏன் வாங்கினீங்க எனக்கு வேலை தெரியாது நான் ஒன்றுக்குமே லாயக்கற்றவனிய பணம் கொடுத்து மற்றவங்களை வாங்கலாமே அப்பொழுது மாலிக் பின் தீனார் சொன்னார் நான் உங்களை வாங்கியது நான் இனேத்திரோ பள்ளிவாசல்ல இருந்தேன் நேற்று லொஹர்லிருந்து இஷா வரை மக்கள் எல்லாம் தொழுது துவா கேட்டார்கள் ஒரு துளி மழை பொழியவில்லை ஆனால் நீங்கள் இஷாவுக்கு பிறகு பள்ளிக்கு வந்தீர்கள்
இரண்டு ரக்காத்தான் தொழுதீர்கள், துவா கேட்டதோடு மழை பொழிந்தது. உடனே அந்த வாலிபர் கேட்டார், அது நான் இல்லை, வேற யாராக இருக்கும், அது நான் இல்லை என்றார். இல்லை, நீங்கள் தான் என்று சொன்னதோடு அந்த வாலிபர் இரண்டு ரக்கா தொழ அனுமதி தாருங்கள் என்று இரண்டு ரக்கா தொழுதார். ருக்கூலே சுஜூதிலே ஒரு துவா கேட்டார், யா அல்லாஹ், எனக்கும் உனக்கும் இடையுள்ள ரகசியம் வெளிவந்து விட்டது, யா அல்லாஹ் என்னை கைப்பற்றி விடு. அதே இடத்திலே அவர் ஒஃபாத் ஆகிவிட்டார். முன்னோர்களின் தொழுகை இவ்வாறு தான் இருந்தது. முன்னோர்களுடைய தொழுகை, அவர்கள் தொழுத ருக்கு சுஜூத் இப்படிப்பட்டதுதான். காலம் செல்ல செல்ல சகோதரர்களே, தொழுகை விளையாட்டாக மாறியது. தொழுகையை படித்தவர்கள் குறைந்தார்கள். ருக்கு என்பது என்ன, சுஜூத் என்பது என்ன என்று தெரியாமல் போய்விட்டது. அதனால்தான் சகோதரர்களே, தொழுகையுடைய ஒவ்வொரு பகுதியாக படித்து சரியாக தொழுவோமாக இருந்தால் எங்களுடைய கைகளை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். நாம் ருக்கூவில் கேட்கக்கூடிய துவா, சுஜூதில் கேட்கக்கூடிய துவாவை நிச்சயம் அல்லாஹ் கபூல் செய்வான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னோர்கள் தொழுததை போன்று சரியாக தொழுது உலகத்திலும் ஆகிரத்திலும் பிரயோஜனம் அடையா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான கண்குளிர்ச்சியான தொழுகையை நசீபாக்குவாயாக, உள்ளச்சமுள்ள தொழுகையை நசீபாக்குவாயாக, சரியாக ருக்உ செய்யும் சுஜூத் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. ரப்பி ரஹ்மானே, அதே சுஜூதிலே எங்களுடைய கடைசி வினாடியும் முடிய தௌஃபிக் செய்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.